அழைக்கிறான் மாதவன். வரலாறு மட்டும் சொல்லுங்கய்யா, இவர் வந்து கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா கேட்கும். இவர் பைரவ சித்தர், 1888 ஜீவ சமாதி 20/2/1888. இவர் அதுக்கு முன்னாடி 1888 ஜீவ சமாதியானார். சரிங்க, மூலிகை சம்மந்தப்பட்டது பார்த்தீங்களா? மூலிகை, மூலிகை சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் போயிட்டு இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் மூலிகைலாம் எடுத்துகிட்டு வந்து, 5 கிலோமீட்டர் தாண்டி மூலிகைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து, சரி சரிங்க, எல்லாரும் செய்து விபூதி கொடுப்பாரு. அவர் ஏதோ உடல் விட்டு போய் எடுப்பாருன்னு சொல்லி, யாரும் இல்லாத நேரத்தில் கூடு விட்டு வர்றது எங்கள் ஒன்றாலும் போய் வருவார். உள்ளே வந்து சமாதி சுற்றிட்டு எங்கள் நாள் வருவார். இஷ்டத்துக்கும் அவர் வந்து மூலிகை சம்பந்தப்பட்டதான் நிறைய செய்வார். சரி சரிங்க, இதெல்லாம் மூலிகை எல்லோரும் கொடுப்பார். அதாவது அந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து உட்காந்துட்டாரு. சரிங்களா, இங்கே அவர் தான் டாக்டராக இருந்தார். டாக்டராக இருந்தாருங்களா? டாக்டர் டாக்டர்லாம் கிடையாது அப்போலாம். சரி சரி, டாக்டராக இருந்து இருக்கிற மூலிகைலாம் அரைச்சிட்டு ஊதி வந்து மந்திர மூலிகையில் கை தேர்ந்தவர். மூலிகைலாம் நிறைய செய்வார் அவர். மூலிகை தான் அதுக்காக ஒரு இது உள்ள வச்சுருக்கார் அவர். அந்த கருங்காலி கட்டை எல்லாருக்கும் உழைச்சி கொடுக்குறது. சரி சரிங்க, இவர் இந்த இடத்துல வந்து கால் அடிபட்டால்
என்ன வேண்டுமோ அது நடக்கும். சரி, திருமண தடையோ வேலையோ இந்த இடத்துல முக்கியமாக வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். யார்? சந்திரன். சந்திரன். சரி, மூலிகை மூலம் பாதிக்கப்பட்டவங்களாம். சரி, அவங்களாம் நல்லபடியாக எப்படிப்பட்ட கோபக்காரி எப்படி இருந்தாலும், அதாவது கெட்ட பழக்கம் உள்ளவங்களாம் சரி இந்த இடத்துல வந்து அவர் சரி பண்ணுவார். ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம், அவர் சந்திரனை வச்சு தான் பூஜை பண்ணியிருக்காரு. சரிங்க. ரோகி நட்சத்திரத்தில் ஜீவசமாதி இருக்காரு. சரி, முக்கியமாக வந்து ஒரு மனிதனுக்கு புத்தி நல்லா தான் எல்லாமே செய்ய முடியும். நிச்சயமா. அதனால அவர் வந்து முக்கியமாக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க வந்து ரொம்ப வாழ்க்கையில் விரச்சியாக இருக்கிறவங்க இந்த இடத்துல வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு இங்கே வந்து பார்த்துட்டு சமாதியில் வந்து ஒரு சுற்று சுத்தம் கூட இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு போனாலும் போதும். சரி, இது ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இந்த ஓலைச்சுவடிகள்லாம் அவர் ஏஞ்சிருக்காரு, அதெல்லாம் மறைஞ்சி போயிடுச்சார். சரி, புரியுதுங்களா? சும்மா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு யாருக்கு இருந்தாலும் விபூதி கொடுத்தா அந்த அவர் வந்து கொடுத்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஆத்மாவில் வந்து கொடுப்பார் கொஞ்ச நேரத்தில், இந்த இடத்துல கொடுத்தா அவர் கொடுத்தா மாதிரி தான் கிடக்கு. சரி, அதனால் அந்த விபூதிக்கு அவ்வளோ மகிமை உண்டு. புரியுதுங்களா? நிச்சயமா. ஏன்னா இந்த இடத்துல வரவங்களுக்கு வந்து அதிகமாக வரமாட்டாங்க இந்த இடத்துல. இன்னும் எல்லா கோயிலுக்கும் போயிடலாம், இந்த இடத்துல வரது ரொம்ப சிரமம். அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் எல்லாத்தையும் நிவர்த்தி ஆகிற நேரத்தில் அவங்களுடைய குடும்ப கர்ம வினை புரிந்த பிறகுதான் இங்கே வருவாங்க இந்த இடத்துல. அதனால வந்தவங்க எல்லாமே நல்லதே நடக்கும். திருமண தடை ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே வந்து இவர் வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க, அப்பா அப்பாவில் தான் நான் தப்பிச்சுவேன், அப்பாவில் தான் நான் தப்பிச்சுவேன், இவரால் தான் நான் தப்பிச்சுவேன், இவரால் தான் எனக்கு மறுவாழ்வுன்னு நிறைய பேர் சொல்கிறது வரக்கூடிய ஐயா. சரி, மூலிகை சம்மந்தப்பட்டு தான் அதிகமாக செய்வார். அந்த காலத்துலலாம் அப்போலாம் வந்து யாரும் கிடையாது, இல்லை அப்போ வந்து புகைப்படம் எதுவுமே கிடையாது. ஆனால் இவர் இவரை வந்து நினச்சி தியானம் பண்ணால் எந்த உருவத்தில் வந்து காட்டுவார் சொல்ல முடியும். சரி, புரியுதுங்களா? புரியுது. அவரை நினச்சி தியானம் பண்ணால் ஏதோ ஒரு உருவில் காட்சி அளிப்பார். அவருடைய மந்திரம் வந்து தத்துவம் இம்சத் பைரவ சாமிஜி சரணம், தத்துவம் இம்சத் பைரவ சாமிஜி, தத்துவம் இம்சத் பைரவ சாமிஜி சரணம்ட்டு அந்த கல்வெட்டில் வச்சுருக்காங்க. செஞ்சு நிலையாக இருக்குது அந்த இடம். சரி, பஞ்சபூதத்துக்கு அடிப்படையாக அதை வச்சுருக்காங்க இடத்துல. அதனால் பஞ்சபூதமும் இந்த இடத்துல வந்து கட்டுப்படும், நம்ம கோள்களும் கட்டுப்படும், நம்ம கோள்களும் கட்டுப்படும். எந்த இதில் அஷ்டமா சுத்தி பட்டுருவது நவகட்ட யோகம் பட்டுருவது, புரியுதுங்களா? சரி, இவரை வணங்குறதால நன்மையே உண்டாகும். புரியுது. ரொம்ப நன்றி அவரோட வரலாறு என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு, ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்றாருப்பா வந்து யார் கேட்குறாங்களோ அவருக்கு மரியாதையாக வந்து அவர் என்னான்னு மனதை கேட்குறாங்களோ அவங்க மனதில் எல்லாமே சொல்ல ஓட்டுறது, இங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும் அவரே சொல்லுவார். ஆனால் அவரால் நம்பிக்கை வைக்கணும். நிச்சயமாக. நம்பிக்கை வச்சா தான், நம்பிக்கை வச்சா ஐயா நீ செய்வேன்னு கண்டிப்பாக அவர் செய்வார். ஏன்னா அவரை வந்து நம்பி வந்துட்டு அவர் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு வாக்கு சொல்லிட்டா அதை முடிக்காமல் விட மாட்டார். அவர் எத்தனையோ பேருக்கு செய்திருக்கிறார், அதெல்லாம் சாதாரணமாக கிடையாது. ஏழைகளுக்கு ரொம்ப பண்ணுவார். ஏழைகள்னாவே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது சின்ன சித்தர்கள்லாம் வந்து அவர் ரொம்ப நிறைய அதிகமான சித்தர்கள் தான் இங்கே வருவாங்க. நிறைய சித்தர்கள் வரத்துக்கு வளர்க்குறீங்க. சரி, இவரை தேடி வரத்துக்கு ஒரு சித்தர் திருவண்ணாமலையிலேருந்து வருவாங்க. இவர்கிட்ட அந்த ஆதி காலத்தில் இவர் வந்து கூட இருந்து அங்கேருந்து மூலிகை எடுத்துரும், திருவண்ணாமலையிலேருந்து மூலிகை எடுத்து அதை விட்டு கொடுத்து வளர்க்க உண்டு. இவர் வந்து வைத்தீஸ்வரர் கோயிலில் தான் அதிகமாக இருப்பார். வைத்தீச பெருமானுடைய குளத்தில் குளிச்சுட்டு அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு திருக்கச்சிநம்பி கோயிலுக்கும் போவார். இங்கே ரெண்டு கோயில் பெருமாக்களை சுற்றிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் சுற்றிட்டு கரெக்டாக ஒரு மணிக்கு வந்து இங்கே இருக்கிற மூலிகை இந்த பக்கம் லட்சுமிபுரம் வரைக்கும் போவார். இவ்வளோ தொழில் 5 கிலோமீட்டர் தொழில் போயிட்டு என்னென்ன மூலிகை மொத்தத்தையும் எடுத்து வந்து இந்த ரூமில் போட்டு பஸ்வம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பார், தண்ணியில் கலந்து கொடுப்பார். சரி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் குறை இதுக்கு என்னென்ன யாராருக்கு என்ன நோய் இருக்குதோ அதுக்கு தகுந்த மூலிகையை வச்சு அவருடைய சிவாய நாமத்தை சொல்லி அவர் கொடுப்பார். இவரை வணங்குறவங்களுக்கு நிச்சயமாக எல்லா நன்மை உண்டாகும். ஓம் தத்வோம் சாந்தி சரணம்.